இன்னைக்கு அம்மாச்சி அறுசுவையில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வரமிளகாயை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு 5 பல். வரமிளகாய் அரைடாதனால சமையலுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறதையே நம்ம கூட போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி சிறு துண்டு அரைச்சி நல்லா பேஸ்ட் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் 1 கப் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடணும். அது கூட 4 வரமிளகாய், இது ஊற வைக்காதது. அப்புறம் சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கி விடலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். 15 பல் பூண்டை நான் சின்ன சின்ன துண்டாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட சிறு துண்டு இஞ்சியை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும். அது கூட தேங்காய் பல்லு பல்லாக நான் கீறி எடுத்திருக்கேன். இதோட சுவையே தேங்காய் தான், அதையும் எடுத்துக்கலாம். கூட உப்பு போட்டு நல்லா வதக்கி விடலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சிக்கனில் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா பிரட்டி விடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கனில் மஞ்சத்தூள் இறங்கிருச்சு. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா சிக்கன் உருண்டு வந்திருக்கு. சிக்கன் நல்லா உருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சுன்னா அவ்வளோதான். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணி நல்லா சுண்டட்டும். தண்ணி சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.